வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மில்கி மிஸ்ட் இதுதான், இது மட்டும்தான் பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. விக்கிரபாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் இன்று ஜூலை 10 நடந்து முடிந்திருக்கிறது. காலை 7 தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 முடிவடைந்திருக்கிறது. மாலை 6 கூட இன்னும் சிலர் வாக்குச்சாவடிகளில் வாக்களிப்பதற்காக வந்த நிலையில் அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் சார்பில் டோக்கன் அளிக்கப்பட்டு, அது 6 யார் அங்கே இருக்காங்களோ அவங்க மட்டும் அதன் பிறகும் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாலை 5 நிலவரப்படி 77.73% வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கின்றன என்று தெரிய வந்திருக்கிறது. அதன்படி பார்த்தால் 6 அதாவது அடுத்த 1 எத்தனை வாக்குகள் பதிவாயின என்று இது பண்ணும்போது கிட்டத்தட்ட 80% வாக்குகள், விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் 80% வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த 80% வாக்கில் யாருக்கு எவ்வளவு என்ற எக்ஸிட் போல் விவாதங்களும் நடக்க ஆரம்பித்து விட்டன. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்று முன்தினம் ஜூலை 8 தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகு நேற்று ஜூலை 9 விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் அந்த வேலைகளை ஒருங்கிணைந்து கவனித்த அமைச்சர்கள், பொறுப்பு அமைச்சர்கள் அனைவரும் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார்கள். தேர்தல் பணி எப்படி நடந்தது என்றும் என்ன ரிசல்ட் எப்படி வரும் என்பது பற்றியும் அவர்களிடம் ஸ்டாலின் கேட்டிருக்கிறார். அப்போது அவர்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, கிட்டத்தட்ட 60-70% வாக்குகளை திமுக பெறும், ரொம்ப நம்பிக்கையா இருக்கும். அங்க வந்து மற்றவர்கள் சொல்கிற மாதிரி சாதின்றது ஒரு ஃபேக்டரே இல்லை. நாம வந்து மாதம் 1000 மகளிர் உரிமை தொகை தருகிறோம், அது உட்பட பல்வேறு அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களை சென்று சேர்ந்திருக்கின்றன. அதனால எந்த கவலையும் இல்லை தலைவரே, 60-70% ஓட்டுகள் நாம தான் வாங்குவோம், பாட்டாளி மக்கள் கட்சி டெபாசிட் வாங்காது என்று அடித்து சொல்லியிருக்கிறார்கள் ஸ்டாலினிடம். அவரும் அதை கேட்டுவிட்டு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இது வந்து நேற்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்தில் பணியாற்றிய திமுகவின் அமைச்சர்களும் பொறுப்பு அமைச்சர்களும் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து சொன்ன விஷயம். அதற்கு பிறகு ஸ்டாலினை சந்தித்த அதன் பிறகு அவர்களுக்குள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பது அது ஒரு ட்ராக்காக ஓடிட்டுருக்கு. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதாவது இந்த ரிசல்ட்டை பற்றி அவங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கட்சிக்காரர்கள் சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறத இந்த இடைத்தேர்தல் களத்திலிருந்து நம்மளால் அறிய முடியுது அப்படின்னு அமைச்சர்களுக்குள்ளே விவாதம் வந்திருக்கு. எப்படி சொல்கிறீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நம்ம வந்து இது வரைக்கும் அதாவது ஒரு ஓட்டு சேகரிக்கவோ அல்லது ஒரு விஐபி அவர் பிரச்சாரத்துக்கு வரும்போதோ வெளியாட்களை மக்களை தான் நாம் வந்து அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு பணம் கொடுப்போம், ஆனால் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்தில் திமுகவின் அடிமட்ட நிர்வாகிகளும் கராராக அன்னன்னைக்கு காசு கேட்குறாங்க, கட்சிக்காரங்களுக்கே காசு கொடுத்து தான் அழைத்து வர வேண்டிய நிலைமை இப்போ இருக்குது. இதை வந்து நம்ம உணரணும். இது ஏன் எதனால் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை நம்ம மாற்றணும், இல்லைன்னா இது போக போக இப்படி தான் போகும் என்று ஒரு அமைச்சர் சொல்ல, அதற்கு இன்னொரு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதில் என்னங்க ஆச்சரியப்படுறீங்க, எங்கள் மாவட்டத்தில் மாவட்ட அளவிலான நிகழ்ச்சி நடத்துறதுக்கே கட்சிக்காரங்க வர்றதுக்கே அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது என்று அமைச்சர்களே தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். இதுவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டிய விவாதத்தில் இந்த விஷயமும் நடந்திருக்கிறது. சரி, இன்னைக்கு தேர்தல் முடிந்து விட்டது, கிட்டத்தட்ட 80% வாக்குகள் தேர்தல் ஆணையம் இப்போது வரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையில் நம்ம பேசுகிறோம். அதாவது மாலை 5 77% என்பது உறுதியான நிலையில் கிட்டத்தட்ட 80% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன என்று தெரிய வருகிறது. இந்த 80% வாக்கில் யாருக்கு எவ்வளவு என்ற எக்ஸிட் போல் பற்றி நம்ம விசாரித்தோம். மின்னம்பலம் சார்பில் எந்த எக்ஸிட் போலும் விக்கிரவாண்டியில் நடத்தப்படவில்லை. அதே நேரம் அங்கிருக்கிற பல்வேறு கட்சி பிரமுகர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் இவர்களிடம் விசாரிக்கும் போது அவர்கள் சொன்ன தகவலை, அதாவது வாக்குப்பதிவு முடிந்து அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியிலே மொத்த வாக்குகள் 2,37,000. இந்த வாக்குகளில் 80% போலாயிருக்கு. ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எத்தனை ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுமார் 90,000 to 110,000 வாக்குகள் வரை திமுகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடாத நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் முக்கியமான போட்டியாளராக இந்த களத்தில் நின்றது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60,000 to 70,000 வாக்குகளை அவர்கள் பெறுவார்கள் என்று அந்த தகவல் சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் நாம் தமிழர் அவர்கள் எத்தனை வாக்கு பெறுவார்கள் என்று விசாரித்த போது சுமார் 15,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறும் என்று சொல்கிறார்கள். அதே போல நோட்டாவுக்கு சுமார் 8,000 வாக்குகள் விழக்கூடும் என்றும் அந்த விக்கிரவாண்டியிலிருந்து வருகிற தகவல்கள் இன்று மாலை வாக்கிலே வருகிற அந்த விஷயங்களாக அவை இருக்கின்றன. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 90,000 முதல் 110,000, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 60,000 70,000 வாக்குகள், நாம் தமிழர் கட்சிக்கு சுமார் 15,000 வாக்குகள், நோட்டாவுக்கு 8,000 வாக்குகள் அதிகபட்சம் 8,000 வாக்குகள் என்ற அளவில் முடிவுகள் இருக்கலாம் என்பது விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் களத்திலிருந்து இன்று மாலை நமக்கு வந்திருக்கிற ஒரு அப்டேட்டாக இருக்கிறது. இதற்கிடையில் வந்து அதிமுக இந்த தேர்தலை பாய்காட் பண்ணுறதாக அவங்க ஏற்கனவே அறிவித்தாங்க. இதற்கிடையில் தேர்தல் களத்தில் அதிமுகவுடைய ஓட்டுகள் யாருக்கு என்பது ஒரு பெரிய விவாதமானது. பாமக தலைவர் அன்புமணி அதிமுகவின் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா படத்தை வைத்துக்கொண்டு ஓட்டு கேட்டார். அது மட்டுமல்ல, அதிமுகவினர் எங்களுக்கே ஓட்டளிக்க வேண்டும் என்று அவர் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுக்கவும் செய்தார். அதற்கு திமுக தரப்பில் அதை என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக ஒரு திராவிட கட்சி, திமுக ஒரு திராவிட கட்சி, அதனால் அதிமுகவின் ஓட்டுகள் திமுகவுக்கு தான் வரும், அவர்கள் இன்னொரு ஒரு பொது நீரோட்டத்துக்கு இன்னும் வராத பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுகவினர் வாக்களிக்க மாட்டார்கள் என்று திமுக அமைச்சர்களே அங்கே தேர்தல் பிரச்சாரத்திலே இந்த விஷயம் பற்றி பேசும்போது வெளிப்படையாக சொன்னார்கள். அதே போல் நாம் தமிழர் கட்சி சீமானும், நான் அதிமுகவுக்கு வேலை பார்த்துருக்கிறேன், அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் எங்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று அவரும் வேண்டுகோள் வைத்தார். சரி, அதிமுகவினர் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்விக்கும் இன்று விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் களத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிற பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவில் இருக்கிற வன்னியர்கள், வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களில் 60% வாக்காளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும், 40% வாக்காளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வாக்களித்திருக்கிறார்கள். அதே போல அதிமுகவிலே இருக்கிற வன்னியர் அல்லாத மற்ற சமுதாயத்தினர் 90% பேர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும், மீதி 10% பேர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வாக்களித்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதுதான் விக்கிரவாண்டியுடைய இன்றைய அப்டேட்டாக இருக்கிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுகள் 13 அன்று எண்ணப்பட இருக்கின்றன. இருந்தாலும் இன்று மாலை விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல் களத்திலிருந்து கிடைத்திருக்கிற எக்ஸிட் போல் முடிவுகள் இப்படியாகத்தான் இருக்கின்றன. இது வந்து இடைத்தேர்தல் அப்டேட். அடுத்ததாக அதிமுகவில் என்ன நடக்கிறது என்பது பற்றி சூடான விவாதம் நேற்றிலிருந்து தொடர்ந்து ஊடகங்களிலே விவாதிக்கப்பட்டு வருகிறது. அதாவது நேற்று முன்தினம் ஜூலை 8 அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சேலம் இல்லத்தில் முன்னாள் அமைச்சர்கள் 6 வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், கேபி அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், செங்கோட்டையன் உள்ளிட்ட அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததாகவும், அப்போது அவர்கள் நம்மளோட வாக்கு சதவீதம் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது, தேர்தல் முடிவு ரீதியாக நாம் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து கொண்டே வருகிறோம், அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒருங்கிணைந்த அதிமுகவாக, அதாவது ஓபிஎஸ் சசிகலா உள்ளிட்டோரையெல்லாம் இணைத்த ஒருங்கிணைந்த அதிமுகவாக பழையபடி நாம் வர வேண்டும், அப்போதுதான் வெற்றியடைய முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இந்த முன்னாள் அமைச்சர்கள் வலியுறுத்தியதாகவும், அதற்கு அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் நேற்று பகலிலிருந்து இந்த யூகங்கள் ரெக்கை கட்டி பறக்கின்றன. அதிமுகவில் ஜெயலலிதா மறைந்த அடுத்த நிமிஷத்திலிருந்து இந்த உட்கட்சி விவகாரங்கள் தொடர்ந்து விவாதத்துக்குள்ளாகி வருகின்றன. இந்த நிலையில் அதிமுகவில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்படி முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சசிகலா, ஓபிஎஸ் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தினார்களா என்பது பற்றியெல்லாம் அதிமுக தரப்பிலே நாம் கொஞ்சம் டீப்பாக விசாரித்த போது அவர்கள் வேறு மாதிரி சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் முன்னாள் அமைச்சர்கள் அவரை சந்தித்தது உண்மை, அவர்களை வர சொன்னது திரு எடப்பாடி பழனிசாமி தான். அங்கே அவர் என்ன பேசினார் என்றால், வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மாவட்ட அமைப்புகளை நாம் மாற்றியாக வேண்டும், புதிய மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேரை நாம் உருவாக்க வேண்டும், உங்களிடம் இருக்கிற அதாவது சிவி சண்முகம், வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோர் வந்து இப்போ வந்து மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அவங்களுடைய மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 4 அதிகமான சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன, அதை வந்து 2 மாவட்டங்களாக 3 மாவட்டங்களாக பிரித்து புதிய மாவட்ட செயலாளர்களுக்கு வாய்ப்பளிக்கணும், நீங்கள்லாம் தலைமை கழகத்துக்கு வந்துடலாமே என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆலோசனையை முன்வைத்ததாகவும், அது தொடர்பான விவாதம்தான் நேற்று முன்தினம் மாலை
எடப்பாடியின் இல்லத்திலே நடந்திருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாவட்ட அமைப்புகளை அதிகப்படுத்தி ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் அவருடைய பொறுப்புகளையும் நாம் அதிகப்படுத்தணும். அப்போ தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். ஏனென்றால் திமுக அரசாங்கம் மீது மிக பயங்கரமான அதிருப்தி மக்களிடையே இருக்கிறது. இதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதனால் இந்த கட்சி ரீதியான அமைப்பு மாற்றங்களை நாம் பண்ணணும். ஏற்கனவே அம்மா இருந்தபோது திருநாவுக்கரசர் துணை பொதுச் செயலாளராக இருந்தார். அவர் அப்போது சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் அதற்கு பிறகு துணை பொதுச் செயலாளர் என்ற போஸ்டையே அம்மா வந்து அகற்றிவிட்டார்கள். அதற்கு பிறகு நாம் தான் இப்போது வந்து நாம் அது இப்போ கேபி முனுசாமி அவர்கள், நத்தம் விஸ்வநாதன் இவர்கள் இப்போது அந்த பதவிகளிலே இருக்கிறார்கள். இந்த நிலையில் சீனியர்களான நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் பதவியில் இருந்து மேலே, அதாவது மாநில அளவிலான தலைமை கழக பதவிக்கு நீங்கள் வரணும். துணை பொதுச் செயலாளர் என்ற எண்ணிக்கையை நாம் அதிகப்படுத்தணும். அந்த பதவிக்கு நீங்கள்லாம் வரணும் என்று எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை முன்வைத்ததாகவும், அது தொடர்பான விவாதம்தான் சேலத்திலே நடந்தது என்றும் அதிமுக வட்டாரத்தில் நம்மிடம் கூறுகிறார்கள். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக பிளவுபட்டிருக்கு, ரெண்டாக இருக்குது, நான்காக இருக்குது என்ற ஒரு விவாதம் தொடர்ந்து ஊடகங்களிலே தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. இதற்கு பின்னால் அதிமுக அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடித்து விடுமோ என்ற அச்சத்தில் சிலர் இதற்கு பின்னால் இருக்கலாம். ஆனால் பத்திரிகையாளர்கள் ஊடகங்களில் ஏன் தொடர்ந்து இதை பற்றியே விவாதம் பண்ணுறீங்க என்றும் நம்மிடம் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அதே போல் இன்று ஜூலை 10 சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய எம்பி தொகுதிகள், அந்த தொகுதிகளுக்கு உட்பட்ட நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து விவாதித்திருக்கிறார். அப்போது அவர்களிடம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன என்று எழுதி கொடுங்கள் என்றும் கேட்டிருக்கிறார். அதே போல் அவர்கள் தேர்தல் களத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தன என்று அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். மற்றபடி ஓபிஎஸ் சசிகலா அவர்களை அதிமுகவோடு இணைப்பது என்பது பற்றியான விவாதம் இந்த இன்னைக்கு ஜூலை 10 நடந்த அதிமுக தலைமை கழக சந்திப்பில் கூட அப்படி ஒரு விவாதம் இடம்பெறவே இல்லை என்றுதான் அதிமுக வட்டாரத்திலிருந்து நம்மிடம் சொல்கிறார்கள். இதுதான் அதிமுகவின் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418090324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மில்கி மிஸ்ட் இதுதான், இது மட்டும்தான் பன்னீர்னா only milky mist minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.